வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது நோட்டிஃபிகேஷன் 36, அதோட கேஸ் டீட்டெயில்ஸ் தான். ஸோ கேஸ் வந்து போட்டிருந்தாங்க, ஆஃப்டர் 9ஆம் தேதி ஹியரிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் அது கேஸ் வந்து முடிஞ்சுது, கிட்டத்தட்ட முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லலாம். இதில் வந்து என்ன முடிச்சிருக்காங்க அப்படின்னா, 3ஆம் பாலினத்தவர் யாருமே அப்ளை பண்ணலை, அந்த போஸ்டிங் வந்து யாரும் அப்ளை பண்ணலை அப்படிங்கிறதுனால இதை வந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ கேஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காகவில்ல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். இது வந்துட்டு இப்படி சொல்லி இந்த கேஸை வந்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான். இதுக்கப்புறம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் 36 சம்மந்தமான இது வந்து ரிசல்ட் மட்டும்தான் விட்டுருக்காங்க. ஸோ கட் ஆஃப் இன்னும் வரல, அடுத்து எந்த ப்ராசஸுமே நடக்கலை. இதுக்கப்புறம் வந்து வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே போல் 3500 போஸ்டிங் வந்து சொல்லியிருந்தோம், அதில் வந்து இடஒதுக்கீடு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது மாதிரி. ஸோ அதற்கும் வந்து இன்னும் இந்த வீக் எண்டில் கண்டிப்பாக வந்துடும். அதே போல் நோட்டிஃபிகேஷன் 36 ஏதோ ஒரு அப்டேட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நோட்டிஃபிகேஷன் 36 ரொம்பவே எதிர்பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப லேட்டு, ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி இது வந்து 3500 போஸ்டிங்க்கு முன்னாடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது இது தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்த எக்ஸாம், இவ்வளோ டிலே ஆகிறது வந்து இது தான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா நிறையா பேர் நிறைய வெயிட் பண்ணியாச்சு, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக இதுக்கும் அப்டேட் வரும், 3500 போஸ்டிங்கும் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும். எப்போ வேணால் எதை வேணாலும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் கூடிய விரைவிலே அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது எம்ஹெச்சிசி கையில் தான் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.